மதுரை சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. கொஞ்சம் அடக்கி வயசு தாமிர. எப்பப்பெல்லாம் மதுரை அடங்கியிருக்கானோ அப்பெல்லாம் சத்தம் அதிகமாக போக போகுதுன்னு அர்த்தம். பார்க்குறீங்களா சார்? இந்த வழியா மதுரை போனானா? பெருசே மாமி, மதுரைய பாத்தீங்களா? பாக்கல தம்பி. நீங்க இல்ல பாக்கலையா? மதுரை இங்கிட்டு வந்து ஏன்டா நிக்கிற? ஏன்னா இதே ரேஷன் கடையில நாலு மூட்டை அரிசி ஆட்டைய போட்டு அதே இடத்துல வந்து நிக்கிறியாமா? நேத்து கூட இந்த கடையில நாலு மூட்டை அரிசி திருடு போயிருக்கு. ஆமாங்க, போலீஸ் கிட்ட நம்மள கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரியே இருக்குது. என்ன பார்த்தோன உனக்கும் கொட்டை வருது. இது ஒரு தொத்து வியாதிரா. என்ன பார்க்கும்போது அவளுக்கும் கொட்டை வரும். அந்த கிர்கிஸ்தான் தான் கொட்டா விடுது. அது ஒன்ன பாரு, ரெண்டாவது முறை தப்பாது. காது ஸ்பெஷல் முடியாது, அதனால ஒரு நல்ல சிசரா போடுங்க. ஐதே சிசர்ஸ் பர்மா நிஞ்சு ஒரு சிசர் வச்சிருந்தி. ரெண்டாவது முறையா உங்க தலையை தான் வெட்ட போறேன். நான் தான் ரெண்டாவது முறையா? அப்ப முதல் முறையா பர்மால யாருக்கு முடி வெட்டினீங்க? அங்க ஒரு காட்டு யானை வாழை வெட்டினேன். அந்த யானைக்கு என்ன ஆச்சுங்க? அதுக்கு வாழை அறுந்ததும் செத்து போயிட்டு. நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேங்க. அது யானைக்கு உன்ன மாதிரி கேனிக்கு இல்ல. உன்ன ஆவாத, பயப்படாது. அம்மா, ஒரு ஸ்டேஜ் டிராமா ஃபுல்லா நான் பாத்துக்கிறேன். நான் வெளியே போனதுக்கு அப்புறமா இந்த லைட்டு சுவிட்சில கிச்சில கைப்பட்டு கூடுது. நான் ஏங்க வைக்கிறேன், நான் தான் நிறைய பட்டிருக்கிறேன். லைட் சுவிட்சில நான் என்னத்துக்கு கையை வைக்கணும்? நிறைய லைட் இருக்குது இங்க. கொஞ்சம் வேவுது. ஃபேன் போட்டா நல்லா இருக்கும். முதல்ல நம்ம துட்டை எடுத்துக்கலாம். இது எனக்கு, இது ஆஸ்பத்திரி, இது பாய ஓட்டுது. உள்ள பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வெச்சிச்சு போல இதே. என்னங்க வாழ்க்கையில் கைக்கும் வாய்க்குமே முடிஞ்சு போகுதுங்களே. வேறவர் ஐ கோயிங்க, ஐ ஆல்வேஸ் ஹேண்ட் கீப்பிங்க, இருக்கிறவங்க பூரா மவுத் கீப்பிங்க. வாட் லைஃப் என்னது? மதுரை மைக்கேல் ஸ்பீக்கிங். நான் செல்வி பேசுறேன். பேசு. உடனே கல்யாணம் பண்ணணும். ஒருப்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வா. செல்வி, பேசுறதுக்கு நேரம் இல்ல. நேரமாக நேரமாக பிரச்சனை தான். கல்யாணம் பண்ணீங்க?
காப்பாத்தணும் எனக்கும் இவன் வேற யாருன்னே தெரியல, எப்ப பார் மிச்ச தின்னுனே இருக்கிறான். இவனை வாயிலே அடிச்சு சாவடிக்கு போறான். ஒரு நாள் சோம கூட சேர்ந்தவன் போல. ஊரே கிளம்பி வேற ஜாதிக்கார பையல கல்யாணம் பண்ணிட்டு ஓடி பண்ணு பாக்குறியா? உன்னையும் வெட்டுவேன், அவனையும் வெட்டுவேன். அப்பா கல்யாணம் எங்களுக்கு இல்லப்பா. வரவே கல்யாணம் செல்விக்குப்பா. உனக்காமா? உண்மை சொன்ன பொருட்டி பொருட்டி பிளீஸ். என்னமா கல்யாணம் உனக்கு தானா? சொல்லேண்டி சொல்லுமா. ஆமா அப்ப மாப்பிள நம்ம மதுரைதா. நீ போடுமா? போட மாட்டேன். போடுமா? துணிய வைக்க எவ்வளவோ கல்யாணம் நடந்திருக்கு, ஆனா இன்னைக்கு மதுரைக்கே கல்யாணம். கட்டுற தாலிய கட்டிருவோ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அத்தா மகமா இருந்தாலும் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். அப்புறம் கல்யாணம் நல்லபடியா நடந்தது, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே கொஞ்சம் முதல்ல இரவையும் பார்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மாட்டானுங்களே, நம்ம தான் பார்த்துன்னு. உன்னை பொறுத்த வரைக்கும் இது கல்யாணம் இல்லைன்னு தெரியும், என்னை பொறுத்த வரைக்கும் இது கல்யாணம் தான். சிறப்பு.